லட்சுமி லட்சுமி இத பாருங்க ஒருத்திக்கு குருதான் நீதி என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் விஷத்தை சாப்பிட்டேன் நம்ம குழந்தையும் எனக்காகத்தான் உயிரியே கொடுத்த கரடியோட குட்டியும் உயிருக்கு மேல காப்பாத் லட்சுமி என்னங்க நீங்க அரியா குனிடி குனிஞ்சிட பாரு யாருக்கு என்னாச்சு என்ன
போச்சு. நான் படாத பாடுபட்டு ஊட்டில இருந்து ஓசில வாங்கி ஏசில வச்சு கொண்டாந்து நட்டுக்கிட்டு இருக்கும் போதே நசுக்கி முடிச்சு தலை பாத்தியா சாஞ்சிருச்சு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாக்க விட மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? நேர்வும் கடமையை சொன்ன கர்ம வீரர் காமராஜரும் எதையும் தாங்கும் இதயத்தை விட்டு சென்ற பேரஞ்சர் அண்ணாவும் விழியிருந்தும் வழி தெரியாத குருடருக்கு வழிகாட்டி சென்ற பாதை ஒண்ணு இருக்கு. அந்த பாதையை அழிக்க யாராலைய முடியாது. அந்த பாதையில நிச்சயம் ஒரு புதிய சமுதாயம் உருவாகத்தான் போகுது. அது இருக்கட்டும்பா, விருந்துக்கான காரணத்தையே சொல்லலையே. ஓகே, யாராலையும் ஊகிக்க முடியல இல்லையா? இந்த வருஷம் ஆபத்தை கொடுக்க நினைக்கிறேன். இந்த ரெண்டு வருஷமும் என் வீட்டுல வச்சா கொடுத்த இல்லையே, ஆபீஸ்ல தான் கொடுப்பீங்க. விளக்கமா நானே சொல்றேன், பாடு எனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்காம
நாட்டுக்கு என்னால என்ன செய்ய முடிஞ்சதுன்னு என்ன நானே கேட்க ஆரம்பிச்ச போது உருவானதுதான் இந்த ஏற்றுமதி பிசினஸ். அன்னையில இருந்து எனக்கு ஆதரவா பிசினஸ் பார்ட்னர் ஆகி முதலீடு போட்டு உதவி செஞ்சு வந்தீங்க. நானும் நாணயமா வருஷ வருஷம் லாபத்தை கொடுத்துட்டு வந்தேன். ஆனா இந்த வருஷம் இல்லன்னு சொல்ல போறீங்களா? அவசரப்படாத, நம்ம ஏற்றுமதி பிசினஸால நமக்கு மட்டும் லாபம் இல்ல, நம்மளை விட அரசாங்கத்துக்கு தான் அதிக லாபம். எப்படி? அந்நிய செலவாணி நம்மளை விட அவங்களுக்கு தான் அதிகமா கிடைக்குது. அரசாங்கமே நம்ம ஏற்றுமதி வியாபாரத்தை பாராட்டி பாராட்டு பத்திரம் கொடுத்திருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் ஏற்றுமதிக்கான பர்மிட் பூராவையும் நம்ம நாணயத்தை மெச்சு நமக்கே அனுப்பிச்சிட்டாங்க. உங்க உழைப்பு வீண் போகல, இதுல உங்க கலப்பும் கலந்திருக்கு. என்ன? என் உழைப்போட உங்க உழைப்பின் கலப்பும் கலந்திருக்குன்னு சொன்னேன். அதோட இனிமேதான் நாம ஜாக்கிரதையா எச்சரிக்கையா நாட்டுக்காக நம்ம நாணயத்தை காப்பாத்தி ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? எப்போ வேற யாருக்குமே கொடுக்காம முழு பர்மிட்டையும் அரசாங்கம் நமக்கே கொடுத்துருக்கோ அப்பவே நமக்கும் எதிர்ப்பு இருக்கு. அதனால இதுவரைக்கும் நாம நாணயமா நடந்தது பெருசு இல்ல, இனிமே நாம காட்ட போற நேர்மையிலதான் எல்லாமே இருக்கு. சரியா சொன்னீங்க. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவை விட இனிமே நீங்க கொடுக்க போற ஆதரவு தான் எப்படிப்பட்டதுங்கிறது எனக்கு தெரியணும். ஏன் எங்க மேல உங்களுக்குள்ள நம்பிக்கை நிறைய இருக்கு, அதே மாதிரி நீங்களும் என்ன நம்பணும் இல்லையா? நாங்க உங்களை நம்பித்தானே எங்களுக்கு தெரியாத முதலீடு போட்டிருக்கோம். கரெக்ட். இந்த வருஷமும் முதலீடு அதிகமா தேவைப்படுறதுனால நம்ம லாபத்தையே முதலீடா போடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். எதா இருந்தாலும் உங்களை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது இல்லையா? ஏன்னா பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. அதனால தான் உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டு விஷயத்தை சொன்னேன். உங்களை வேறு நாங்க என்ன சொல்ல போறோம்? ஆமா சார், உங்க முடிவு தான் எங்க முடிவும். என்னப்பா நீ யோசிக்கிற? உங்க முடிவை இப்பவே சொல்லணுங்கிறது இல்ல, நீங்க போய் ஆற அமர யோசிச்சு அப்புறமா ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. என்னப்பா உங்க முடிவு? அந்த இடத்துல நீ எங்க மறுத்து பேசிடுவியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். சின்ன, இதுவரைக்கும் அவன் தர லாபத்திலே நாம புழைச்சிட்டு இருக்கோம். அரசாங்கமே அவனை நம்புது, அவனை நம்ப நம்ப அது நமக்கு தான் சாதகம். அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிட்டா அது அவனுக்கு தான் பாதகம். லைசன்ஸ் பர்மிட்டு எல்லாமே அவன் பேர்ல தான். நமக்கு ஒரே கண்ண ரெண்டு மாங்கா. அவனுக்கு தெரிஞ்சிட்டா இது வரைக்கும் அவனுக்கு தெரியாம தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இனியும் தெரியாத அளவுக்கு பாத்துக்கும். அதனால தான் அவன் போக்குக்கே வளைஞ்சு கொடுக்கணும்னு சொல்றேன் இல்லையா? அவன் கொடுக்கிற லாபத்தை பெருசா கருதுனா நமக்கு இதுல கிடைக்கிற லட்சக்கணக்கான லாபமே போயிடும். அரசாங்கமே ஆதரவு அவனுக்கு அதிகமா கொடுக்கறதுனால பார்ட்டி கிட்ட நம்ம சரக்கு ஈஸியா போய் சேர்ந்துடும். அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிற? சும்மா இருந்தா போதும். கோபால், கரடி நம்மளே கவனிச்சிட்டு இருக்கு. சென்னா வண்டி எடு, மத்தத வீட்டுல போய் பேசிக்குவோம். இந்த காரை மாத்துங்கன்னா கேட்க மாட்டீங்க, மெக்கானிக் வந்தாதான் இது நகரும். சரி சரி வாங்க, என் கார்லயே டிராப் பண்றேன் வாங்க. டேய், அவங்கள விட்டுட்டு வந்துடுறா, சொன்னா கேட்க மாட்டியே. சரி வாற.
நேத்து நான் ஸ்வீட் கொடுத்தனே அது எப்படி இருந்தது அல்வா வாடி ஜவு மேல் நல்லவே இல்ல ஏய் போய் தான சொல்ற போய் சொல்றேன் எங்க அப்பா வைக்கல அவரும் சாப்பிட்டாரா என்ன கொஞ்சமா குடுத்து அவ தான் சுதா லட்சம் சாப்பிட்டா அப்படியே வா ஆமா அண்ணா ஏய் போய் தான சொல்ற ஆமா சாப்பிட்டு என்ன சொன்னாரு வீ பேசினாரு சுதா சுதா என்னடா எதுக்கு என்ன கூப்பிட்ட சும்மாடா போர் அடிச்சது அத உன்ன கூப்பிட்டேன் உனக்கு போர் அடிச்சா நானா போப்போ நான் நான் கரடி கத்தும் எமர்லி ஏய் ஏய் அப்பா கண்ணே காத்தற மாதிரி மோதி போறியாடா டேய் காத்தற மாதிரி மோதி எப்படி கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரமா கண்ணாடி முன்னாடி ஒட்ட வச்ச அப்படி நிக்கிறது பாட்டியாடா உன்ன சொல்லுக்கு தமிழடா அந்த சுதா இருக்காளே அவளை சொல்லணும் அடே நீ மட்டும் என் கையில கிடைச்ச அப்படியே செய்து தீராது படுத்தாலும் தூங்க கூட தோணாது பசிதாகம் எடுக்காது பகலிரவு தெரியாது பருகாமத்தான் இந்த வேகம் மாறாது பருகாமத்தான் இந்த வேகம் மாறாது பசிதாசம் எடுக்காது பகலிரவு தெரியாது பருகாமத்தான் இந்த வேகம் மாறாது செய்து தீராது படுத்தாலும் தூங்க கூட தோணாது பசிதாகம் எடுக்காது பகலிரவு தெரியாது
ஆடணும் போல ஆசையா இருந்துச்சு ஆடி பாத்தங்க. நீ பாடலையா? சீக்கிரமா சுதா, எங்க இந்த பொண்ண காணா? இவங்க ரெண்டு பேரும் நாடி பாட்டு பாடி இருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் எதிர் வீட்டு ஜன்னலையே பாத்துக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் வீட்டுல ஜன்னலே இல்ல மாக்குறேன். எங்க இவனையும் காணா? இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் கையும் கழுவுமா புடிச்சிட்டு அப்புறம் பேசுறேன். பெரிய தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. வாங்க உள்ள. அட வாங்க, பேசாம உள்ள. கரடியை வளர்க்கறதுக்கு வேண்டிய ஆதாரங்கள்லாம் சரியா வைக்கீங்க, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரிப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்ல போறீங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்ல பசி தாங்களம்மா? ஒண்ணு இல்லையப்பா. ஏதாவது மிச்சம் இருந்தா போடுங்க அம்மா. இரு பாத்து தரேன். கோபால் அதிகமா சரக்கு கேட்டிருக்கானே, அது எப்படி அனுப்புறதுன்னு தான் தெரியல. பறக்கும் போல அவன் கண்ண மறைச்சிட வேண்டியதா? அது இல்லப்பா, கொஞ்ச நாளாவே அவன் நம்மள ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவனையும் இதுல இழுக்கணும், அதுதான் எப்படின்னு தெரியல. முயற்சி எடுத்தா முடியும்பா. கோபால், நாடு தேசம் கடமைன்னு பேசுறவங்க கிட்ட போய் முயற்சியா எடுக்கிறது? மிரட்டி மடக்குவோம். முடியலன்னா பணத்தான் அடிப்போம். அந்த முடிவைத்தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உலகத்துல பணத்துக்கு அடிமை ஆகாதவன் எவனுமே இல்ல. நாம நடத்துறது கள்ள கடத்தல் வியாபாரம், அதுல பாதி லாபம் உனக்கு தான். அந்த லாபத்தை வாங்கி வாழ்க்கை நடத்துற ஈரபுத்திக்காரன் நான் இல்ல. அப்போ நீ எங்க ஊர சேர மாட்டேன், நிச்சயம் சேர மாட்டேன். பணத்துக்காக என் தாய்நாட்டுக்கு துரோகம் பண்ண விரும்பல, மற்றவங்களையும் துரோகம் பண்ண விட மாட்டேன். எங்க விஷயத்துல குறுக்க நிக்க போறியா? ஆண்டவனா இருந்தாலும் என் தாய்நாட்டுக்கு துரோகம் பண்ண நினைச்சா அழிச்சே தீர்வேன். என்னப்பா உங்க சந்தேகம் எல்லாம் தீந்துச்சா? சுத்தமா தீந்து போச்சு. என்ன சொல்றீங்க? சுத்தமா தீந்து போச்சு. என்ன சொல்றீங்க? இல்ல, உங்க தேசபக்தி மேலோட்டமானதா உண்மையானதான்னு கோபாலுக்கு சந்தேகம். அதை இப்ப தீர்த்துக்கிட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. வசந்தா,
கட்டில் உட்காரு. நீ கேட்ட பட்டு போடுவ, இன்னும் ஒரு வாரத்துல நான் வாங்கி தர்றேன். சரி சரி, நாளைக்கே பாண்டி பஜாருக்கு கூட்டிட்டு போய் உனக்கு கரும்பு சாறு வாங்கி தர்றேன். இப்ப பாடு. ஏடி நல்ல சமயத்தை கேள்வி, என்னடி வந்தது? எனக்கு ரெண்டு மூணு இப்ப ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சாங்க. அந்த வசந்தாயா? அவள என்னன்னா எனக்கு வசந்தாவும் தெரியாது, அவ தங்கச்சி சாந்தாவும் தெரியாது. ஒரு குடும்பத்து பேரையே சொல்றீங்களே, பாருங்க எனக்கு துரோகம் பண்ணாதீங்க, உண்மை சொல்லிடுங்க. பேசாம பாருடி, காலையில பேசிக்கிடுவோம். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படுக்கணும்னா எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். நீ சேர்ந்து படுக்க, நான் தனியா படுப்போம். இல்ல என்னைக்குமே வா, அத காலையில முடிவு பண்ணுவோம். போ எங்க இப்பனைக்கு உண்மை சொல்ல மாட்டேங்க. பாருடி சொல்ல மாட்டேங்க. பாருடி சொல்ல மாட்டேங்க, எனக்கு தெரியும். இப்பவே என்ன கட்டுல பிரிச்சு என்னடி சொரன்ற, நம்ம வீராப்பா கட்டில பிரிச்ச தூக்க வரலையா? முன்னாடி முதல்ல சொரண்ண, இப்ப தட்டுற. இந்த தட்டு தட்டி தரடி நான் பாதி அழைச்சு போயிட்டேன். ஆமா, நான் தட்டுன தட்டுலதான் யோசிச்சு பட்டிக்கலாம். என்ன கையா, என்ன சொல்லிட்டு நீங்க ஏங்க இந்த தட்டு தொட்டுறீங்க? என்னடி விளையாடுறியா? வந்தே ஆகணும். அந்த முடிவோட தான் நானும் வந்திருக்கேன்.
லாஸ்ட் வார்னிங். உங்க கையாலேயே இதெல்லாம் எடுத்து வெளியே போடுங்க. இன்னொரு தடவை உங்க மனசால நினைச்சா கூட ஜெயில தான் இருப்பீங்க. பி கேர்ஃபுல். சுதா கொடுத்துச்சுடா தோசை மணி சாப்பிடு அப்புறம் அப்பா சாப்பிடு சீக்கிரம் போடா. இத என்ன பண்ணுவ? இத எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாமா? என்ன வெயில் என்ன வெயில், வெளியிலேயே போக கூடாது. கட்டில் எப்படி பின்னாடி போச்சு? கண்ணாடிய கழட்டிட்டு கட்டில விட்டுட்டோம். சுதா சுதா, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாமா, ஒரே தாகமா இருக்கு. என்ன, கண்ணாடியை கழட்டிட்டு தான் கட்டில விட்டோம், சட்டையை கழட்டிட்டுமா கட்டில விட்டோம், இதுல ஏதோ இருக்கு. என்ன வந்தாலும் சரி, இத கலட்டவே மாட்டேன்.
கட்டிக்கொண்டா சரியாகுமா, தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா. கண்ணிரண்டும் சேர்த்தாலே போதும், அதுக்கு கையிரண்டும் ஒன்னாக வேணும். மெல்ல மெல்ல அள்ளிக்கொள்ளவா கூடாதம்மா, இது ஆகாதம்மா. தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா, தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா. உனக்காக துடிக்குது ஏன் தர, இருந்தாலும் தடுக்குது கூடாதம்மா, இது ஆகாதம்மா. தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா, தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா. கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா, தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா. ரசிக்க அணைக்க முடியாது, கல்யாணம் ஆகாம நாளும் பார்க்காம பொண்ணை ரசிக்க அணைக்க முடியாது. நேரம் அது சித்திர மாசம் நடந்திடும் கல்யாணம், கூடாதம்மா இது ஆகாதம்மா. தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா, தாலி கட்டாமலே கட்டிக்கொண்டா சரியாகுமா. இங்கேயுமா விளையாட்டு, வீடு வந்தாச்சு இல்ல இறங்குறது. இது பாருங்க, அப்பாவும் அம்மாவும் இங்கேயே பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க போனேன் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்னமோ நாளைக்கே கேட்டு போடுறேன் வச்சு போடுறேன், கல்யாணமே முடிஞ்சா மாதிரி சொன்னேன். அதுக்கும் நேரங்கால வர வேண்டாமா? அது எப்போ? இது பாருங்க, அவங்களே உங்களை கேட்க, அதுக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டிய காலமும் வரும். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? ஒன்னும் பண்ண வேண்டாம், நாம கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருப்போம். இருங்க, அது பாருங்க, அப்பா இங்கேயே பார்த்து பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பணும்னு சொல்லுங்க, லபக்குன்னு ஓடி போயிடுறேன். உட்காரு.
வேண்டாங்க வேலைக்கார பையன் வந்துருவான் அவனுக்கு லீவ் கொடுத்து அனுப்பிச்சே ஆஹா அந்த தைரியம் தானா இன்னும் உங்க ஆசை தீரலையா எனக்கு தீர்ந்து போச்சு உன் மனசு தொட்டு சொல்லு உனக்கு தீர்ந்து போச்சா எனக்கு ஆசை தீர்ந்திருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் அதுதான் காதல் இதோ பாருங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களையே நினைச்சு என் மனசுல ஆசைய வளர்த்து வச்சிருக்கேன் சுதா பாசத்திலேயே மூழ்கி கிடந்த எனக்கு ஆசைன்னா என்னன்னு அந்த பாசமே வழிகாட்டிடுச்சு என்ன சொல்றீங்க எனக்கு உன் மேல ஆசை வர்றதுக்கு காரணமே என் முரளிகிட்ட நீ பிரியமா நடந்துக்கிறது தான் அதோட ஊரே வெறுக்கிற கரடி கிட்ட நீ அன்பா பழகிறது தான் உனக்கு ஆசை அதிகமாயி அவங்களை வெறுக்க கூடாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்கள் உங்க ரெண்டு கண்களை என் கண்களாத்தான் நினைப்பேன் அவங்க நான் பெத்த குழந்தையாத்தான் பாதுகாப்பேன் அந்த ஆசைக்கு ஒரு நிரந்தர இடத்தை நீங்க எனக்கு கொடுப்பீங்களா நிச்சயம் சுதா முளைக்கு முந்தி இதெல்லாம் காதல் இப்பவே காதலிக்க ஆரம்பிச்சா பின்னாடி இதுவும் அலைய போகுது ஏண்டி உனக்கு எவ்வளவு குழப்பம் இருந்தா ஏன் கல்ல மல்லத்தை நினைப்பேன் பாருங்க ஒரு நிமிஷம் கூட இவளை விட்டு வைக்க கூடாது உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும் அதை தனுமா நானும் எதிர்பார்த்தேன் இத பாருங்க உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க இவனுக்கா இவன் ஏற்கனவே ஒருத்திய கல்யாணம் பண்ணி கொன்னுட்டான் இந்த பொண்ணையும் கட்டி வச்சா கொன்னுட்டா என்னடி பண்றது அம்மா நாம தானே கண்ணீர் வடிச்சிட்டீங்களா அடியே ரோட்ல போறவனுக்கு கட்டி கொடுத்தா கொடுப்பற தவிர ஒண்ணே இவனுக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன்டி உனக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயி போச்சு அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்க நாமளா தான் பேசிட்டு இருக்கோம் அம்மா வாங்க போ உள்ள வேண்டாம்டி ஒரு நேரம் போல இருக்காது அந்த பொண்ணு வெளிய வந்து நான் பேசிக்கிறேன் அம்மா நான் மேஜர் எங்களை கண் குளிர கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பாத்துக்கிட்டுமா ஏன் கட்டி மேல கோவப்படுறீங்க நான் சீக்கிரமா வரலன்னா அப்படிதான் ஒண்ணும் இல்ல வேற நல்ல பாட்டு போட்டிருந்தான் அத நானும் நீயும் கற்பனை பண்ணி பாரதா ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் நிறுத்திட்டா அதான் கோபம் இருங்க முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க இல்ல பாரு இந்த சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாம் நீதான் சம்சாரம் ஆயிட்டு அப்புறம் எதுக்கு இந்த சடங்கெல்லாம் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க நீ சமாதானப்படுத்தியா சமாதானப்படுத்தியாச்சு அவன் கேக்குற மாதிரி இல்ல என்ன அது புது பழக்கம் அதாவது எனக்கு பிடிக்காது தெரியுமில்ல என்ன அவனுக்கு உங்களுக்கு வந்து புது பழக்கம் வரலாமா எனக்கா என்னடா சொல்ற நீ எனக்கு படுக்கும் போது என்ன பயணம் கூப்பிடு இப்ப நாத்துக்கு சுதாவ கூப்பிட்டீங்க அதுவா அது வந்து அது ஒண்ணு இல்லப்பா அவன் சொல்றது நியாயம் தானே முரளி நீ நல்ல பையன் தானே அழறத நிறுத்திட்டு சீக்கிரமா ஓடி போய் என் ரூம்ல உனக்குன்னு ஒரு குட்டி தலகாணம் வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வரியா நாம எல்லாரும் ஒன்னா தூங்குவோம் குட்டி தலகாணியா எனக்கே எனக்கா ஆமாண்டா உனக்கே தான் அப்புறம் திருப்பி கேட்க கூடாது நான் திருப்பி கேட்க மாட்டேன் போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா போ அப்புறமா தூங்குவோம் தூங்கறதுக்காக வந்த படு
நீ இங்கே இரு, இத வந்தறேன். என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? உடனடியா சில விஷயங்களை முடிவு பண்ணி ஆகணும். ஓகே, உட்காருங்க, பேசலாம். நாங்க உட்கார வரல. அவங்க ரொம்ப சூடா வந்திருக்காங்க, நீ போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. அழகாதான் இருக்கு.
அதையும் உங்க அப்பா ஒரு குழந்தை மாதிரி வளர்த்திருக்காரு, அதுக்கு மட்டும் கவலை இல்லாம போயிடுமா? சும்மா இருடா, சும்மா இருடா. உன் வருத்தம் எனக்கு தெரியுது, உன் ஆத்திரமும் எனக்கு புரியுதுடா. படுடா, படு. Yeah.
போயிடலாம். Thank you.
சின்னாவையா கொண்டுட்ட கரடி நம்மளை விட்டு வைக்கணும் என்னப்பா நிச்சயம் நிச்சயமா நம்மளை கொல்ல வரும் அதான் தெரியுமே அதுக்கு வழி இருக்கு என்னப்பா சொல்லு சொல்லு சீக்கிரம் அந்த பையனை பிடிச்சு வச்சு அவனை விட்டே அந்த கரடியை கொண்டுட்டு அதுக்கப்புறமா அவனை கொண்டுட வேண்டியதுதான் அப்பதான் நாம கரடி கிட்டேந்தும் தப்பிக்க முடியும் அந்த போலீஸ் கிட்டேந்தும் தப்பிக்க முடியும் நல்லா இருக்குப்பா அவன் யோசனை கொக்க பிடிக்க வழி கேட்டா அது தண்ணியில வந்து நிக்கும் தரையில வெண்ணைய வைக்கணும் பச்சாவை இல்ல உருகும் உருகுனா கண்ண மறைக்கும் மறைச்சதுக்கு அப்புறம் லபக்குன்னு பிடிச்சலான்ற மாதிரி இருக்கு கோபால் நீ சொல்ற கொக்குதான் அந்த கரடி அத கண்ண மறைக்கிற வெண்ணை தான் அந்த பையன் உருக வைக்கிற வெயில் தான் உன்னுடைய ஆண்டனி சுதா உன் முரளி உனக்கு உயிரோட வேணும்னா நீ கரடியை கொன்னுட்டு எங்க கையில ஒப்படைக்கணும் ஐயோ அவன ஒண்ணும் பண்ணிடாதீங்க நாங்க அஷ்டலட்சுமி கோயில்ல அதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் இந்த விஷயத்தை புத்திசாலித்தனமா போலீஸுக்கு தெரியப்படுத்தலாம் நினைச்சேன் முரளிய நீ உயிரோட பார்க்க முடியாது என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே
என்னப்பா இவ்வளவு நேரம் ஏன் காணும்? ஏப்பா ராஜி, அவ கரடி உயிரோட அனுப்பிட்டாள்னா? அது ஒண்ணுப்பா, அவ முரளியை கண்டுபிடிக்க திட்டம் போடுவாளே தவிர நம்மள கொல்ல விட மாட்டா. ராஜி, இந்த விஷ பரீட்சை நமக்கு வேணாம். கரடி உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? உன் வீட்டுல உள்ள பணத்தை எடுத்துட்டு வா, நம்ம இந்த ஊரை விட்டே ஓடிடுவோம். இருப்பா, என் பணம் பேங்க்ல இருக்கு. முதல்ல உன் வீட்டுக்கு போய் பணத்தையும் தஸ்தாவேஜையும் எடுத்துக்கிட்டு வா, அப்புறமா என் பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடுவோம். இப்படி ஓடி வர ஏன்டா நீ செத்து கிடக்கு? அப்படியா? நிச்சயம் கிளறி வேலையா இருக்கும். என்னப்பா யோசிக்கிற? நிச்சயமா இது கரடியோட வேலையா தான் இருக்கும். நிதானமா நின்னு பேசிட்டு இருக்கேன், பாப்பா ஓடிடுவோம். அவசரப்படாத, நாம எங்க போனாலும் பணமும் தஸ்தாவேஜும் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. நீ போய் எடுத்துக்கிட்டு வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாத, முதல்ல கரடி இங்க இருக்கான்னு சுத்தி பாப்போம். வா. Thank you.
கோபால், இங்க எங்கும் கரடி கிடையாது. நீ போய் தைரியமா பணத்தை எடுத்துக்கிட்டு வா. நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். உயிருக்கு உத்தரவாத பத்திரமே நீதாண்டா. உன்னை வச்சுத்தாண்டா நான் உயிர் பிழைக்கணும். என்னடா முழிக்கிற? என் கூட்டாளி சென்னாவை கொன்னுட்ட கரடி அடுத்தது கோபாலையும் கொன்னுட்டு இருக்கு. நிச்சயமா என்னையும் கொல்ல வரும். உன்னை வச்சுத்தாண்டா நான் உயிர் பிழைக்கணும். வாடா. Thank you.
Thank you.
ஹோட்டல்லையா ஸ்குவாட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாச்சு நீங்க பயப்படாதானே
இறைவனவன் படைத்ததில்லை.